உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. மதிமுகம் கேஃபே நேர்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் இந்த ஸ்பெஷல் ஷோல நம்ம கூட செம்பி படத்துடைய ரொம்ப முக்கியமான ஆக்டர் அஸ்வின் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நேர்ல சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. அண்ட் பெரிய படம் செம்பி அப்படிங்கிற ஒரு படம், கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம், டஃப் டைம், அதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு சார்? இந்த மாதிரி படம் பண்ணுங்கிறது ஒரு ஆசை. ஸோ எதிர்பார்க்காம நமக்கு அது வந்து திரும்ப ஐ மீன் கிடைக்குது அப்படிங்கிறது லைக் அதான் இட்ஸ் அன் யூனிவர்சல் திங்குன்னு நான் நம்புகிறேன். என்னைக்காவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்கும்னு நினைப்போம் இல்லையா? கரெக்ட். அந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சூப்பர் பிரதர். அதாவது இந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்ற போது பிரபு சோலமன் சாருடைய நிறைய படங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பிரபு சோலமன் சார்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருது சார்? மைனா கும்கி அவரோட படங்கள் எனக்கு இது ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். சூப்பர். ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சூப்பர். உங்களுக்காக ஒரு கேரக்டர் வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி அப்படின்ற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒர்க் இருக்குது இல்லையா? ஸோ இந்த படத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், மென்டலி அண்ட் கேரக்டர் வைஸ் ப்ரிப்பேர் ஆகணும், அந்த மாதிரியான ஒர்க் அது எப்படி பிரதர் நீங்கள் ப்ராசஸ் பண்ணீங்க? எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நான் பண்ண இதற்கு பண்ண ஒர்க்கில் வந்து இல்லாத ஒரு விஷயமாக தான் இதில் இருக்க போகுது. ஸோ எனக்கு அதில் ரொம்ப நான் டவுட்டடாக இருந்தேன், பண்ணணும்னு ஆசை, ஆனால் டவுட்ஃபுல்லாக இருந்தேன் என்னால் இதை கேரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நான் டைரக்டர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், எப்படி சார், என்ன சார், என்ன இது, எந்த மாதிரி. அவர் ஹோப் கொடுத்தார் எனக்கு, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன், நீயே கவலைப்படுற, நான் உன்னை தெரிஞ்சு தான் நான் இந்த லைக் இந்த கேரக்டருக்கு நீ செட் ஆகுன்னு தெரிஞ்சு தான் நான் எடுக்கிறேன் உன்னை. ஸோ உன்னால் பண்ண முடிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் எடுக்கிறேன். ஸோ என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே படம் பார்க்கும்போது லைக் அவர் சொன்னதை எனக்கு அப்படியே எனக்கு என்ன பண்ண வச்சுருக்காரு. ஸோ என்ன கிரெடிட் வந்தாலும் டைரக்டர் சாருக்கு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சார் வந்து ப்ராஜெக்டில் உங்களை கமிட் பண்ணுவோன்னே நீங்கள் முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? முதல்ல வீட்டில் சொன்னேன் நான். வீட்டில் என்ன எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கும் பிரபு சொல்மன் சார்னா தெரியும், பிடிக்கும். அண்ட் சொல்லும்போது ரொம்பவும் இது பெரிய ஒரு உங்கள் கெரியரில் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் இது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். அந்த பஸ்ஸில் வர அந்த ட்ரெய்லர் சீன் பார்க்கும்போது வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து டக்குன்னு என்னமோ வந்து ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஸ்வின் அது மாதிரி எங்களுக்கு வந்து தோணுச்சு. பார்த்த உடனே சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒன்று இந்த கேரக்டரில் இருக்குது, அவர் கேரக்டர் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டோரி வந்து அந்த கதையோட அந்த ட்ராவலோடு சேர்ந்து ஒருத்தர் பேக்ரவுண்டில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு அஸ்வினை நாங்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக? லவ் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பார்க்கலாம் நீங்கள்? சூப்பர். இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து சார் வந்து எனக்கு வந்து ஒரு அவர் சின்ன ஒர்க் பண்ணார், என்னை எப்படி காட்டலாம், வித்தியாசமாக காட்டலாம், லுக்லேயே சரி நிறைய ஒர்க் பண்ணி எனக்கு சாம்பிள்லாம் காட்டுவார். எனக்கே பார்த்து ஓ நான் இப்படி பண்ணால் இப்படி இருப்பேனா, லைக் ஹேர் ஸ்டைல்லேருந்து மீசை தாடி ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் மாற்றி 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 வச்சு அவ்வளோ என்னை வந்து வெரைட்டியாக ஒரு இதில் வச்சு காட்டினார். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு லுக்கு ஃபைனலைஸ் பண்ணார், இந்த மாதிரி கலர் லென்ஸில் போகலாம், உன்னை இப்படி காட்ட போகிறேன். அந்த கேரக்டர் நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது தெரியும் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வித்தியாசமாக இருக்கணுங்கிறது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் சார், கண்டிப்பாக அது தெரியணும். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியே அந்த ஒரு விஷயம் பண்ணார். காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாமே சார் வேலை பண்ணார், உட்காந்து சின்ன சின்ன விஷயம் கூட மைனூட்டாக ஒர்க் பண்ணுவார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். சூப்பர் சூப்பர். டைரக்டர் சார் வந்து அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கும் மாதிரி தெரியுது, அந்த அப்சர்வேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கோவை செல்லாம் கூட நடிச்சிருக்கீங்க, நம்ம எல்லாருமே வளர்ந்துருப்போம் அவங்களுடைய காமெடிஸ் எல்லாம் பார்த்து. அவங்கள நடித்த படங்கள்லேயே பிடிச்ச அந்த கேரக்டர் அப்படின்னா என்ன சார்? சார் எல்லாமே எல்லாமே காமெடி அவங்க பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இவங்க குஷ்பு மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க, வடிவேல் சார் எல்லாம். ஸோ அது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் அந்த படம், அடிக்கடி அந்த படங்கள் பார்த்துட்டே இருப்போம். அந்த படம் வந்து எப்படின்னா அது 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 படம் பார்த்தாலே சரளமாக வந்து துண்டாக தெரிவாங்க அந்த இடத்துல. பர்ஃபார்மன்ஸ்லாம் பாரபட்சமே இருக்காது, அங்கே அடித்து நவுத்திருப்பாங்க, ஒரு அந்த சிரிப்புன்னு உச்சக்கட்டத்தை கொண்டு போயிட்டு வருவாங்க நம்மளை. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது, அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. மாயி படத்தில் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தில் அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மேம் கூட இருந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ரொம்ப
அவங்கக்கிட்ட அப்படியே ஒரு இதாக தான் இருந்தேன். எப்படின்னா ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் ஆச்சு, 800+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க, 800 படம் பண்ணவங்க உன் பக்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நான் அப்படியே அவங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இவங்க உண்மையிலே அந்த சீன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா காமெடி, அந்த மாதிரி இவங்க ரியல் டைமில் எப்படி இருக்காங்க என்ன நோட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் தான் தெரியும் அவங்க அங்கங்கே அந்த அந்த சாஸ்திரி கொண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களே லைக் பேச ஆரம்பித்தாங்க, பேசும்போது நம்ம அப்படியே கம்ஃபர்ட் ஆகிட்டோம். ஸோ மேம் வந்து எனக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு இதுவே அவங்க இந்த மாதிரி நான் பெரிய ஆக்டர், நான் ஒரு லெஜெண்டரி ஆக்டருங்கிற விஷயமே அவங்க மறக்கடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இதுவாக அவங்களும் சரி தம்பிராமையா சாரும் சரி ரெண்டு பேரும் அங்கே தான் காட்டினாங்க, எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிறாங்க. சுற்றி இருக்க அத்தனை பேர்த்துக்கிட்டே, எங்கிட்ட மட்டும் இல்லை, அங்கே நாங்கள் ஒரு 24 பீப்புள் ஆர்டிஸ்ட் இருக்கோம், 24 பேர், அந்த 24 பேரும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க, யாருமே வந்து மேலே கீழே அப்படிலாம் யாருமே பார்க்கல. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாம் ஒரு அதான் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க மேமும் சரி தம்பிராமையா சாரும் சரி. ஸோ அப்படி தான் இந்த படமே ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். அண்ட் அவங்க பர்ஃபாமன்ஸ் ஆப்வியஸ்லி பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், ஸோ அவங்க காமெடி பண்ணது மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், பட் நேரில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது ட்ரூலி லைக் எனக்கே அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது இம்பாக்ட் எனக்கு அங்கேயே தேட்டரில் என்னவா இருக்குங்கிறது நான் அங்கேயே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா உண்மையில் அவங்க வந்து ஒரு இடத்துல கூட சிரிக்க மாட்டாங்க, பட் ஆஃப் ஸ்க்ரீனில் சிரித்து கலாச்சி தள்ளிடுவாங்க, ரெண்டு பேரும் கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க தம்பி ராமேஸ்வரி இவங்களும். பட் அம்மா வந்து அந்த ஷார்ட் ரெடினா அவங்க பக்கத்தில் உட்காந்து நான் பேசும்போது இப்படி பார்ப்பேன், அவங்க அவங்களை பார்க்கும்போது எனக்கே அந்த ஒரு அந்த ஒரு டெரர் ஃபேஸ் இருக்கும், இப்படி சும்மா லுக்கிடுவாங்க, இப்படி தான் பார்ப்பாங்க, அந்த லுக்குலேயே அவங்க கன்வே பண்ணிட்டாங்க. அப்போது எனக்கு எல்லாம் மறக்கடிச்சிருச்சு, அந்த பழைய காமெடி பழைய அவங்க சிரிக்க வைக்கிற அந்த சரளமா அவங்க போயிட்டாங்க, எனக்கு இது புது சரளமாவும் எனக்கு கண்ணில் அப்படியே அங்கே தெரிகிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க கேரக்டருக்கு எவ்வளோ அவங்க அவசியமே இல்லைங்க, 800+ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் அதுதான் அந்த ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து லைக் அவங்க யாருங்கிறது, ஏன் அவ்வளோ எப்படி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் போயிட்டாங்க. சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, ஒரு வெக்கேஷன் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. பட் அழகு எங்கே இருக்கும் அங்கே தான் ஆபத்து இருக்குன்ற மாதிரி அந்த நிறைய அந்த பூச்சிகள் அந்த விஷயங்கள்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருந்து. உங்களுக்கு த்ரூ அவுட் அந்த ஜேர்னியில் வந்து எப்படி சார் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டூ ஷூட்டிங் போகிறப்போ கஷ்டமாக இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க, அதை சொல்லிங்கள அந்த அழகாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு, ரிஸ்க் தான், ஏன்னா நாங்கள் போன இடங்கள் அந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு போவோம், பாதையே இருக்காது, அதுவும் இந்த பஸ்ஸை வச்சுக்கிட்டு அந்த போகிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஜீப்பில் போகிறீங்கன்னா ஓகே இருக்கும் போயிடலாம், பட் பஸ்ஸு வந்து எனக்கு தெரிஞ்சு அது போகிறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் என்ன சொல்கிறது எந்த ஒரு தைரியத்தில் போகணும்னு எங்களுக்கே தெரியாதுங்க, ஒன்லி ஹோப் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் போகணும், பேஷன் அண்ட் ஹோப். ஆமாம், நிறைய இடத்துல பஸ் வந்து கீழே விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு, நான் கண்ணால் பார்த்துருக்கேன் போகிறது பின்னாடி, திடீர்னு ஒருத்தர் வந்து கல் வந்து போட்டு பஸ்ஸை நிறுத்தினார். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, ஏதோ நமக்கு ஒரு கடவுள் அப்படின்னு யாரோ நம்மளை பார்த்துட்டு காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திருப்ப முடியுது, ஏன்னா ஒரு செகண்ட் தாங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ், ஆக்சிடென்ட்டுங்கிறது அதுதானே கரெக்டாக தெரியாமல் நடக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆன்கோயிங் டிராஃபிக்கில் ஷூட் பண்ணியிருக்கோம், அண்ட் யாருமே இங்கே ஸ்டன்ஸில் வந்துட்டு சிஜிஓ இல்லை க்ரீன் மேட்டை போடல, லைவாகவே பண்ணோம், எல்லாருமே பண்ணாங்க, குட்டி குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த பஸ் டிரான்ஸ்டேஷனில் இருப்பாங்க, ஸ்டன்ஸும் சரி மேலே அவங்க ஏறும்போது சில இடத்துல ரோப்லாம் போடாமல் ஏறினாங்க, மழை பெய்யும் ஸ்லிப் பண்ணாங்க, அடிபட்டுச்சு ரெண்டு பேரும், எங்கள் க்ரூவிலேயே வந்துட்டு ஆக்டர்ஸ் சொல்கிறேன் அடிபட்டுச்சு, அடிபட்டு நெத்தியில் இங்கே முட்டிலாம் கிழி லைக் தேஞ்சிச்சு, பயங்கரமாக அடி வாங்கினாங்க, எல்லாமே ரிஸ்க் தாண்டுறோன்னு, ஏன்னா அவுட் பார்க்கும்போது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் போன இடங்கள் அந்த மாதிரி இட்ஸ் வர்த் இட், மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக அதில் தெரியும், அந்த பியூட்டியை பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் வர்த் இட்டுன்னு தான் ஃபீல் பண்ணுவோம். சூப்பர். படம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ வந்து உங்கள் மனசில் இருந்த அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? அது வந்து சொல்ல முடியாத அளவில் இருந்தது, அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் சார் என்ன என்ன எனக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருங்கிறது, நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ரொம்ப சூப்பர் சார். அண்ட் உங்ககிட்ட இன்னொரு என்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனை எப்படி சொல்லுவீங்க பிரதர்? அதாவது நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசில் ட்ராமாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த புல்லிங்காக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரேஷனோட இப்போ இருக்கவங்க வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் அதுலேருந்து அவங்க வந்து ரொம்ப உடங்கி வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு டேலண்ட்டே இருந்தாலும் வெளில வந்து தைரியமாக காட்ட முடியாமல் சூழ்நிலை ஆகிப்படுது, அதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க? ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே காமன் ஆகிட்டு வருது, இன்றைக்கி வந்து ஈஸியாக எல்லோரும் பேசிடுறாங்க, ஒரு இடத்துக்கு ஒருத்தர் அந்த இடத்துக்கு இருக்கும் போது தான் தெரியும்
அவங்க எந்த மாதிரி இடத்துல இருந்திருக்காங்க, எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் அட்வைஸ்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, அந்த இடத்துல நானும் இல்லை. இது ஜஸ்ட் அன் லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அப்படியே பார்த்துக்கிட்டு. இது வந்து நம்ம யாரையும் சொல்லி திருத்த முடியாது, யாருக்கிட்டையும் நம்ம வந்து போராட்டம் பண்ணியும் இது பண்ண முடியாது. இட்ஸ் பேசிக் சென்ஸுங்க. பேசிக்காக ஒரு ஹியூமனுக்கு அப்படிங்கிற ஹியூமனிட்டி இருக்கணும், யோசிக்கணும். நம்ம அது பேசினா நிறைய பேசிகிட்டே போகலாம், அது நம்மளே உணரணுங்க. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம வேலை பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறிதளவு பண்ணால் கூட அவங்க லைஃப் மாறுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியது. அது பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாமே கம்மியாகிடும். ஸோ இந்த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் தட். இந்த நீங்கள் சொல்லும் போது இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படம் உங்களுக்கு சொல்லும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த படத்தில் பதில் இருக்குது. சூப்பர் பிரதர், வெரி குட். அண்ட் இன்னொரு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஆர்வத்தோடு இருப்பாங்க, பட் அதே கம்ப்ளீட்லி பிளைண்ட், என்ன பண்ணணும் தெரியாது. வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லணும், என்ன சொல்லணும்? ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ட்ரை பண்ணும்போது டைம்லலாம் சோஷியல் மீடியா இவ்வளோ இதாக இல்லை. அந்த டைமில் வந்து இவ்வளோ ஈஸியாக யாரும் ரீச் அவுட் பண்ண முடியாது. இன்றைக்கி ஈஸியாக இமெயில் ஐடிஸ் நம்மளுக்கு கிடைக்குது, அட்ரஸஸ் கிடைக்குது, பட் அந்த டைமில் அப்படி கிடையாது. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தான் போய் கொடுப்போம், பின்னாடி பேர் ஃபோன் நம்பரெலாம் எழுதி கொடுத்துட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். அது டைம் ரொம்ப டஃபராக இருக்கும், ஏன்னா அது போய் ரீச் அவுட் பண்ண முடியுதா இல்லையான்னு தெரியாது. அந்த ஆஃபீஸ் பாயிலேயே கிழிஞ்சிரும் எங்களோட ஃபோட்டோஸ், அடுத்த லெவலுக்கு போகுதானே தெரியாது. ஸோ உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான எந்த ஆப்ஸ் இருக்காது. இன்றைக்கி வந்து டப்ஸ் மாஷிலேருந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் எல்லாமே டிக்டாக்னு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கனாலே லைக் என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் இப்போது இருக்கிற டைமில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது ஈஸி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணல, யார் டேலண்ட் இருந்தாலுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒருத்தர் அதை பார்த்து பெருமையாக பாராட்டி பேசினாலே போதுங்க. ஸோ ஒரு டேலண்ட்டை நம்ம மதித்து அதை கொடுத்தாலே அதுவோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அவ்வளோதான், இன்றைக்கி உங்கள் டேலண்ட்டை வளர்த்துற மட்டும் பாருங்கள், இன்றைக்கி போதும் அது. அன்றைக்கி வந்து டேலண்ட் இருக்கணும், அதே சமயம் க்ரௌண்ட் ஒர்க் பண்ணணும் அப்ரோச் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி உங்கள் டேலண்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் டேலண்ட்டை வளர்த்தனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி எல்லாம் வந்துடும். உங்களுடைய ஆடிஷனில் நீங்கள் ஃபெயில் ஆகிறப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட் வச்சுப்பீங்க, எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம்னு பார்ப்பேன்? நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன் நான் வந்து. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை டிவி ஆடிஷன்ஸில் இருந்து நான் வந்து அதில் ஃபெயிலியர் ஆகி, அங்கே நிறைய பேர் எனக்கு சினிமாவில் ஜெயிச்சவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தேடி வந்து சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வாண்ட் டு சே அபவுட் கணேஷ் சார், கணேஷ் வெங்கட்ராமன் சார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார். ஸோ நான் வந்து ஒரு ஓரமாக அந்த இடத்துல நான் தோல்வி ஃபேஸ் பண்ண அன்றைக்கி நான் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டேன். ஐ வாசன்ட் ஏபிள் டு யூனோ என்ன பண்ண போகிறது தெரியாமல், ஆமாம், அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டேன். ஸோ நான் டக்குன்னு பேசுகிற ஒரு ஆளும் கிடையாது, வெளியே வெளிப்படையாக பேசுகிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, என்னை பற்றி வந்தார். வந்து நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கல, எதுவும் பேசலை. ஸோ அந்த டைமில் நான் வெறும் சாதாரண என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு பையன் அவ்வளோதான், வேறு எதுவுமே ஒரு சினிமாங்கிற ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தேன் அன்றைக்கி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காமன் மேனுக்கு, ஒரு பையனுக்கு வந்து அவர் வந்து சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக நான் ஃபீல் பண்ணேன். அதான் தட்டி கொடுக்குறதுங்கிறது அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஹோப், சின்ன சின்ன ஹோப் பில்ட் ஆக ஆரம்பிச்சிது. அவர் சொன்னார், நானும் ஃபீலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இது வந்து முடிவு கிடையாது, திஸ் இஸ் யுவர் பிகினிங், நீ திரும்ப பெட்டர் ஆகிறதுக்கு என்னன்னு பார்த்துட்டு வா, திஸ் டசன் டிஃபைன் ஹூ யூ ஆர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த தோல்வி நீ யாருன்னு தீர்மானிக்காது, இன்னும் நீ கடந்து போக வேண்டியது நிறையா இருக்குது, நீ இன்னும் ஜெயிச்சு பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, நிறைய கேம் இருக்குது, நீ ஒரு கேம் பற்றி யோசிச்சுட்ருக்க, நிறைய கேம் இருக்குது, அந்த கேம்லாம் விளையாடு அப்படின்னு சொல்லி எனக்கு சின்னதாக அன்றைக்கி ஒரு இது கொடுக்கும்போது, ஹோப் கொடுக்கும்போது எப்படி எடுத்துப்பீங்க, நமக்கு யாருன்னே தெரியாது, ரேண்டமாக சரி நம்ம யூனிவர்ஸ்ன்னு நினச்சிக்கலாம், இல்லை கடவுள் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள் நினச்சிக்கலாம், ஏதோ ஒரு மூலியமாக இவர் மூலியமாக சொல்ல வருது அப்படி நான் என் லைஃப் அப்படி தான் பார்த்துக்கிட்டேன். அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரேண்டம் பர்சன்ஸ், தெரிஞ்சவங்க யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என்னை ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டுனால தான் நான் நல்லா சென்னையில் சர்வை பண்ண முடிஞ்சு. அவரை தவிர எனக்கு அங்கங்கே ஒரு நேம் அதை விட்டுருங்க, லைக் சின்ன சின்ன இடத்துல நிறைய இடத்துல வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, ரேண்டமாக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் கூட சொல்லாமல் போயிடுவாங்க சில இடத்துல, சம்டைம்ஸ் அவங்க யாரும் காட்டி கூட மாட்டாங்க என்கிட்ட, அவங்க சொன்னாங்கப்பா இவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் நான் உணர ஆரம்பித்தேன், ஓகே நம்ம பில் தோக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி விடுறதுக்கு எங்கேயாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கும், நமக்குள்ளேயே ஒரு ஹோப் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த தோத்துட்டோங்கிறத வச்சு நம்ம கீழே போயிடக்கூடாது. ஹோப், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்.
நம்ம மேலே டேலண்ட் இருக்குது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு டெடிக்கேட்டாக இருந்தாலே இது நடக்குங்கிறது நம்பணும். பட் அது இன்றைக்கே நைட்டே நடக்கணுச்சுன்னா அது கண்டிப்பாக டெஃபினட்டாக அது நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா இட்ஸ் மிராக்கிள்னு சொல்லி நடக்கும், வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் மிராக்கிள், ரொம்ப ரேராக நடக்கும். பட் பிலீவ், ஹோப். சூப்பர். ஆனால் சொன்ன மாதிரி நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க தான் நிறையா வந்து உதவி செய்கிறாங்க. அது இந்த இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக அதான் நடந்துட்டுருக்கு. அண்ட் சச் அ ஸ்வீட் கெஸ்டர் ஃப்ரம் கணேஷ் பிரதர், உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ஸ்வீட்டான ஸ்டோரி சொன்னீங்க, நல்ல ஒரு ஆட்டிடியூட். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் மேலும் வந்து அஸ்வின் மேலே லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகம் டிவி நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி.